நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்ஜிஜியின் வணக்கங்கள். இன்று நாம் நடப்பு நிகழ்வுகள் வினாவிடைய பார்க்க போகிறோம். இதில் நேரடியாக வினாவும் அதற்கான விடையும் குறிக்கப்பட்டுள்ளது. வாங்க வினாக்களை பார்ப்போம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மேலும் சப் இன்ஸ்பெக்டர் ஆவதற்கான விருப்பமுள்ள நண்பர்கள் உடனடியாக அதற்கான பதிவினை மேற்கொள்ளுங்க. முதலில் தமிழ் தேர்வு நடைபெற உள்ளது, அதற்கு பிறகுதான் அடுத்த துறை தேர்வு உண்டு. முதல்ல இந்த தமிழுக்கான தேர்வுக்கு விண்ணப்பிங்க. வாங்க வினாக்களை பார்க்கலாம். ஒன்றாவது வினா, உலக பிரெய்லி தினம் கடைபிடிக்கப்படுவது ஜனவரி 4. உலக பிரெய்லி தினம் ஜனவரி 4. ரெண்டாவது வினா, தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நீதியரசர் எஸ் பாஸ்கரன். தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நீதியரசர் எஸ் பாஸ்கரன். மூன்றாவது வினா, பங்கு ஆணையங்களின் சர்வதேச அமைப்பின் தலைமையிடம் மாற்றிற்று. பங்கு ஆணையங்களின் சர்வதேச அமைப்பின் தலைமையிடம் மாற்றிற்று. 4, சுங்கச்சாவடிகளில் கட்டாய பாஸ்டேக் முறை அமலுக்கு வந்த நாள் 15 பிப்ரவரி 2021. சுங்கச்சாவடிகளில் கட்டாய பாஸ்டேக் முறை அமலுக்கு வந்த நாள் 15 பிப்ரவரி 2021. அடுத்து அஞ்சாவதுனா, துலங்கா நிலக்கரி சுரங்கம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஒடிசா. துலங்கா ஒடிசா. ஆறாவது வினா, சீதாபாணி வன உயிரி காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் உத்தரகாண்ட். சீதாபாணி வன உயிரி காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் உத்தரகாண்ட். ஏழாவது வினா, விரிவான தரவு கொள்கையை உருவாக்கிய இந்தியாவின் முதல் மாநிலம் அது? பஞ்சாப். விரிவான தரவு கொள்கையை உருவாக்கிய இந்தியாவின் முதல் மாநிலம் பஞ்சாப். எட்டாவது வினா, மதிக்கட்டான் சோலை தேசிய பூங்கா எங்குள்ளதுனால்? ஏலக்காய் மலை. மதிக்கட்டாஞ்சோலை தேசிய பூங்கா ஏலக்காய் மலை. அடுத்து ஒன்பதாவது வினா, முன்னாள் படைவீரர்கள் தினம் கொண்டாடப்படுவது ஜனவரி 14. முன்னாள் படைவீரர்கள் தினம் கொண்டாடப்படுவது ஜனவரி 14. பத்தாவது வினா, ரஷ்யா உக்ரைன் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியர்களை, அதாவது இந்திய மாணவர்களை தாயகம் கொண்டு வரும் ஒன்றிய அரசின் நடவடிக்கையின் பெயர் என்னன்னா ஆப்ரேஷன் கங்கா. ரஷ்யா உக்ரைன் போரில் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியர்களை தாயகம் கொண்டு வருவதற்காக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரு சிறப்பான திட்டத்தின் பேர் ஆப்ரேஷன் கங்கா. பதினோராவதுனா, இந்திய அளவில் 100வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெற்ற 12வது இந்திய வீரர் யாருன்னா விராட் கோலி. இந்தியாவில் இது வரைக்கும் ஏகப்பட்ட வீரர்கள் பங்கெடுத்திருக்காங்க, அவங்களில் 100வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை பங்கு பெற்ற 12வது வீரர் யாருன்னா விராட் கோலி. 12வதுனா, கோபாடெக்ஸ் என்ற பெயரில் கூட்டுறவு சங்கத்தை கிபி 1935 தொடங்கியவர் யார்? அருணாச்சல முதலியார். கோபாடெக்ஸ் என்ற பெயரில் கூட்டுறவு சங்கத்தை கிபி 1935 தொடங்கியவர் யாருன்னா அருணாச்சல முதலியார். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்.